நீங்கள் கொண்டிருப்பது தினசக்தி தொலைக்காட்சி ராணிப்பேட்டை சிப்காட்டில் ரூபாய் நூற்று கோடி மதிப்பீட்டில் அதிநவீன ஒருங்கிணைப்பு ஆலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடாளுமன்ற அனைத்து கட்சித் தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பன் என ஒ பி ரவீந்திரநாத் அறிவித்துள்ளாா் இந்தியா கூட்டணி பிரகாசமாக உள்ளது என்றும் பிரதமர் மோடி அமித்ஷா தோல்வி பயத்தில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றும் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டியளித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்களை பெற பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய இன்னும் என்ன காரணங்கள் வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இனியும் பாஜகவின் கூட்டங்களை மக்கள் நம்பிக்கொண்டிருக்க மாட்டார்கள் என அசாம் முதலமைச்சருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பதில் அளித்துள்ளார் பாசிச ஒன்றிய பிஜேபி அரசை வீழ்த்திட இந்திய அரசமைப்பு சட்ட அடிக்கட்டுமானத்தை காப்பாற்றிட தோன்றிவிட்டது இந்தியா இருபத்தாறு கட்சிகள் கூட்டமைப்பு மக்கள் செல்வாக எழுந்துவிட்ட பிஜேபி கூட்டணி வாக்குப்பெட்டிகள் மீது குறிவைக்கும் அதையும் காவல் காக்கும் பணி கடந்த இருபத்தாறு கட்சிகளின் கூட்டணிக்கு உண்டு என்றும் திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அறிக்கை விடுத்துள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர் பொன்முடி பேசினார் தனது இல்லத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்து முதலமைச்சரிடம் பொன்முடி விளக்கம் அளித்தார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வரவுள்ள நிலையில் இலங்கையில் பதிமூன்றாவது அரசியல் சட்ட திருத்தத்தை அமல்படுத்தும்படி இலங்கை அதிபரிடம் வலியுறுத்த வேண்டும் என இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பருத்தி நூல் விலையை குறைக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் மின்மாற்றி வடித்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்தனர் மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கர்ப்பிணிகளுக்கு நிதி உதவி வழங்க ஒன்றிய அரசின் திட்டம் நிறுத்தி வைக்கப்படவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கேள்விக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கு விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்தது விழுப்புரம் நீதிமன்றம் தாம்பரம் அருகே இரும்புலியூரில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார் குமரி மாவட்டம் சிற்றால் அருகே மீண்டும் புகுந்தது புலி நான்கு ஆடுகளை கணித்துக் கொன்றதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் செய்திகள் இத்தாலி ஸ்பெயின் கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது பகலில் மக்கள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏ எனப்படும் செயற்கை நுண்ணர் நுட்பத்திற்கு கடிவாளம் தேவை என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் பேசியுள்ளார் சிரியா வார்பரப்பில் அமெரிக்காவின் கண்காணிப்பு விமானத்தை ஒட்டி ரஷ்ய போர் விமானங்கள் பறந்ததால் அமெரிக்க வீரர்கள் பதற்றம் அடைந்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் தென்கொரியாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் துப்பாக்கி சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் நூறு மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது